இருவர் கட்சியிலிருந்து நீக்கம். சுதந்திர கட்சி அதிரடி. அரசு தலைவரது பதவி நீக்கம். சுமந்திரன் வெளியிட்டுள்ள பதிவு. இலங்கையில் பாரியளவில் அதிகரிக்கப்பட உள்ள மின்சார கட்டணங்கள். வழங்கப்பட்டுள்ள அனுமதி. ஜனாதிபதி செயலகம் முன்பு சவப்பட்டியை எரித்து ஆர்ப்பாட்டம். மீண்டும் அதிகரித்தது சீமெந்தின் விலை. குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய பலர் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சி. இடைக்கால அரசில் விமலை பிரதமராக சுயாதீன எம்பிக்கள் குழு முயற்சி. அரசாங்கத்தை வேறு வழிகளில் கவிழ்க்க திட்டம். இலங்கையின் பொருளாதாரம் குறித்து சர்வதேச நாணய நிதியத்தின் கணிப்பு. மே 2, 3, 4 திகதிகளில் அக்ஷய திருதிக்கான ஆஃபர்ஸ் வழங்கப்படுவதுடன் செவ்வாய்க்கிழமை 3 திகதி கடை திறக்கப்படும் என்பதை அறிய தருகின்றனர். அமைச்சு பதவிகளை பெற்ற சாந்த பண்டார மற்றும் சுரேன் ராகவன் ஆகியோரின் கட்சி உறுப்புரிமையை நீக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானம் எடுத்துள்ளது. இன்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இதேவேளை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகாவிட்டால் அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்சவை பதவி நீக்கம் செய்வதாயின் ஒரு வருட காலம் எடுக்கும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கூறியுள்ளார். அரசு தலைவரது பதவி நீக்கம் தொடர்பில் டுவிட்டர் தள பயனாளியின் கேள்விக்கு சுமந்திரன் இவ்வாறு பதிலளித்துள்ளார். குறித்த பதிவில் தெரிவித்ததாவது, அரசு தலைவரை பதவி நீக்கம் செய்ய எந்த அடிப்படையில் பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரப்பட்டது என்பது குறித்து உச்சநீதிமன்றம் விசாரணை நடாத்த வேண்டும். குற்றச்சாட்டுகள் உண்மையென உச்சநீதிமன்றம் கண்டறிந்தால் அதன் அறிக்கை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு அதன்பின் பதவி நீக்கம் தொடர்பிலான வாக்கெடுப்பு நடாத்தப்படும். அரசு தலைவரை பதவி நீக்கம் செய்ய நாடாளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மை தேவை என அவர் மேலும் பதிவிட்டுள்ளார். இலங்கையில் மின்சார கட்டணங்கள் பாரியளவில் அதிகரிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன்படி மின்சார கட்டணங்களை 100% உயர்த்துவதற்கு இலங்கை மின்சார சபையினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவினால் இந்த கோரிக்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சில மின்சார கட்டணங்கள் 100% உயர்த்தப்படும் என இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெற்கு ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். மேலும் சில மின்சார கட்டணங்கள் 300% 400% உயர்வடையும் சாத்தியங்களும் உண்டு என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்திற்கு எதிராக ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிட்டு முன்னெடுக்கப்பட்டுள்ள போராட்டம் 16வது நாளாக தொடர்ந்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்டவர்கள் உடன் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக சவப்பெட்டி மற்றும் மலர் வளையம் ஆகியவற்றை கொண்டு வந்துள்ளனர். அண்மையில் ராம்புக்கணை பகுதியில் இடம்பெற்ற அரசு எரிப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டு கிழக்காகி உயிரிழந்த சமிந்த லக்ஷானின் நினைவாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது சவப்பட்டிக்கு தீ வைத்த போராட்டக்காரர்கள் உயிரிழந்த நபருக்கு நீதி கோரி போராட்டம் நடாத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 50 கிலோகிராம் எடை கொண்ட சீமெந்து ஒன்றின் விலை 400 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி புதிய 50 கிலோகிராம் சீமெந்து ஒன்றின் புதிய விலை 2750 ரூபாவாகும். இந்த விலை அதிகரிப்பானது இன்று முதல் அமுலாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீமெந்து உற்பத்தி மற்றும் இறக்குமதியாளர் சங்கம் இந்த தகவலை அறிவித்துள்ளது. பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய பலர் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சிப்பதாக புலனாய்வு பிரிவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சில ஆண்டுகளில் பாரியளவில் ஊழல் மோசடிகள், மனித படுகொலைகள் உள்ளிட்ட பாரிய குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர்கள் இவ்வாறு நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதைய அரசாங்கத்துடன் நெருக்கமாக செயற்பட்டு வந்த சந்தேக நபர்களே இவ்வாறு தப்பிச் செல்ல முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் இஸ்திரமற்ற நிலைமை காரணமாக குற்றச் செயல்களில் தொடர்புடையவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சிப்பதாக புலனாய்வு பிரிவினர் தெரிவிக்கின்றனர். தற்போதைய அரசாங்கத்தில் மாற்றம் ஏற்பட்டால் இந்த குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படக்கூடும் என்ற காரணத்தினால் இவ்வாறு நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சிக்கும் நபர்களுக்கிடையில் தற்போதைய அரசாங்கத்தின் முக்கிய அரசியல்வாதிகளுடன் மிக நெருக்கமாக செயற்பட்டு வரும் நபர்கள் உள்ளடங்குவதாக புலனாய்வு பிரிவினர் தெரிவிக்கின்றனர். இடைக்கால அரசில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவை பிரதமராக்க அரசிலிருந்து வெளியேறிய சுயாதீன எம்பிக்கள் குழு முயற்சி எடுத்துள்ளது என எதிர்க்கட்சியைச் சேர்ந்த தமிழ் எம்பி ஒருவர் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது,
அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை வெற்றியடைந்து சர்வகட்சி இடைக்கால அரசு அமைந்தால் அதில் பிரதமர் பதவிக்கு முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்சவின் பெயரை பரிந்துரைக்க அரசிலிருந்து வெளியேறிய சுயாதீன எம்பிக்கள் குழு தீர்மானித்துள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளது. சுயாதீன எம்பிக்கள் குழுவில் ஒரு பிரிவினர் விமலை பிரதமராக்க அனைத்து வழிகளிலும் முயன்று வருகின்றனர். எனினும் இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்று எமக்கு தெரியவில்லை. ஆனால் அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை முதலில் வெற்றி பெற வேண்டும் என்பதில் எதிர்கட்சியினரும் சுயாதீன எம்பிக்கள் குழுவினரும் ஓரணியில் உறுதியாக நிற்கின்றனர் என்றார். பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் செவிசாய்க்க விரும்பவில்லை என்றால் தற்போதைய அரசாங்கத்தை வேறு வழிகளில் கவிழ்க்க நிர்பந்திக்கப்படும் என எதிர்கட்சி தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ, மகாசங்கம், தொழில் வல்லுநர்கள், இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் உட்பட முழு நாடும் தற்போது அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். தற்போது பல்வேறு போராட்டங்கள் நடாத்தப்பட்டு வருவதாகவும் அதற்கு ஆதரவாக எதிர்கட்சி இன்று வரலாறு காணாத எதிர்ப்பு பேரணியை நடாத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். கண்டியிலிருந்து ஆரம்பமாகும் இப்பேரணியானது பிரதான வீதியூடாக கொழும்பை வந்தடையும் என ஹரின் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் 2022 ஆண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி கணிப்பை 2.6% சர்வதேச நாணய நிதியம் குறைத்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கையின் பிரகாரம் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி 3.6% பதிவாகியிருந்தது. இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி கணிப்பின் பிரகாரம் 2023 2.7% வளர்ச்சியும் 2029 2.9% வளர்ச்சியும் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட உலக பொருளாதார கண்ணோட்ட கணிப்பின் பின்னர் அனைத்துலக பொருளாதார நிலைமைகள் கணிசமான அளவு மோசமடைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ளது. அத்துடன் ஒமைக்ரான் வைரசின் குறுகிய கால தாக்கத்திற்கு பின்னர் இவ்வாண்டின் 2வது காலாண்டிலிருந்து உலகளாவிய மீட்சி வலுவடையும் என சர்வதேச நாணய நிதியம் கணித்துள்ளது. எனினும் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் ரஷ்யா மீது விதித்துள்ள பொருளாதார தடைகள் காரணமாக அனைத்துலக பொருளாதார கண்ணோட்டமானது மோசமடைந்துள்ளது எனவும் சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது.